Hi guys, assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி செமன் சாம்பல் எப்படி செய்யறேன்னு. இது உங்களுக்கு ரொட்டி பிரெட் ரைஸோடு சர்வ் பண்ணியலுமான ஒரு பெஸ்ட்டான டிஷ் உண்டு தான். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகின போகிறோம். ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கருவேப்பட்டை ஆட் பண்ணின போகிறோம். ஒரு 4 வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற முட்டுக்கும் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு 3 கிரீன் சில்லிஸையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் வெட்டி சேர்த்துட்டு ரம்ப் ஒரு பீஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற முறைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கி வர போக்கில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட 3 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 மினிட்க்கு மாதிரி சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது கூட 200 கிராம் செமன் ஃபிஷ்ஷை சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூன் உண்டால் சின்ன சின்ன பீசஸ்க்கு உடச்சிக்கொள்ளணும். என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணால் மேய்க்கிறீங்கன்ற கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிற லிங்கில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் டு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். அண்ட் இப்போ இதை லிட் டவுண்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிக்கொள்ளணும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மாதிரி மிளகுத்தூளை சேர்த்துட்டு அது கூட 1/2 லெமனையும் புழிஞ்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. நல்ல டேஸ்டான செமன் சாம்பல் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.